வணக்கங்க. 17/8/24 மாலை 6:30 விற்பனை பதிவில் 5 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கன்றுகள் மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம், நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி, கூகுள் பே பண்ணுறதுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க. நல்ல பிரீடு குவாலிட்டிங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14-15 மாதம் ஆகுது. நல்ல இடத்துல கொண்டு போய் நல்லா பராமரித்தோம்னா நல்ல மாடு வந்து பெரும் மாடாக தெரியுங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு கம்மி, அதனால் கொஞ்சம் பார்வைக்கு வாடலாக இருக்குது. மற்றபடி பிரீடு வைஸில் நல்ல அருமையான கன்று. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. 13-14 மாதம் ஆன கிர் கன்று, கிடாரி கன்று, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. வட இந்திய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் மிக குறைந்த அளவில் தான் வந்து வட இந்தியாவிலிருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து அதை வியாபாரமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா அது வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சில மாடுகள் வந்து இறந்து போயிடுது, கன்றுகள் தவறிடுது. அப்படியே மீறி இங்கே வந்தாலும் அந்த இத்து நம்ம எதிர்பார்க்குற பால் நமக்கு அமையறதில்லை. இந்த மாதிரியான சூழல்கள்னால வாங்கிட்டு போகிறவங்களுக்கு விலை வந்து அதிகமான விலையில் கிடைக்குது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்கி பிரீடில் வாங்கி ஆனால் அந்த இது பால் இல்லாமையோ பாலுக்கு நிற்காமையோ ஏதாவது தொந்தரவு வரும்போது அதன் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துடுதுங்க. நம்ம வந்து பெரும்பாலும் வந்து ஒன்று வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து ஒரு ஈத்து போட்டது, ரெண்டு ஈத்து போட்டது, இங்கே பிறந்த கன்றுகள் வட இந்தியாவில் கண்ணோட வந்து அந்த கண்ணை பிரித்து கொடுக்கறது, அந்த மாதிரி தான் வந்து நம்ம விற்பனை பதிவாக கொண்டு வர்றோங்க. இந்த மாதிரி கன்றுகளை வாங்கி நம்ம பராமரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைப்பக்குவத்துக்கும் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி பால் தேவைக்கு தலையீத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம வந்து அதிக விலை கொடுத்து வாங்குகிற சூழல் இல்லாமல் போயிடுங்க. இந்த விலையில் வாங்குகிறோம், பக்குவமாக கன்றை வந்து வளர்க்குறோம், ஒரு வைக்கப்பில் வந்து கையில் பந்து மாதிரி உருட்டி நல்லா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வைக்கப்பில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அந்த மடிக்கூச்சி உடல் கூச்சம் அறவாக போயிடுங்க. குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணுங்கள். கடலப்புண்ணாக்கு பருத்திக்கொட்டை கொஞ்சம் கலந்து வச்சுட்டே வாங்க, நல்ல தரமான கிடாரியாக வந்து சேருங்க. கறவையும் வந்து அப்படித்தாங்க, பிரீட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக தலையீத்தில் நேரம் வந்து ஒரு 3-4 லிட்டர் கறவை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காராம்பசு கிடாரிங்க. மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைபழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க, வால் இறக்கம் சன்ன வாளுங்க. இதுவும் கொஞ்சம் இழைப்புங்கிறத தவிர எந்த குறையும் இல்லாத தெளிவான ஒரு காராம்பசு கன்று, கிடாரி கன்றுங்க. ஏன்னா நல்ல தரமான கன்றுகள் அதுவும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் விற்பனைக்கு கொண்டு வரவே முடியறதில்லைங்க. இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் அருமையான கன்று. கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பில் இருக்குது. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. வயசு 10-11 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, வால் இறக்கம் இருக்குது. நல்ல குணவனமான காராம்பசு கன்று, கிடாரி கன்று. விற்பனை விலை 19,000 ரூபாய். இதே மாதிரியான காராம்பசுகளை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2016-17 காலகட்டங்களில் காராம்பசுன்னு அது மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 7-8 லட்ச ரூபா வரைக்கும் காராம்பசு வந்து விற்பனை ஆகிட்டு இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சூழல்கள்லாம் மாறி இயல்பான விலையில் நமக்கு கிடைக்குதுங்க. மறை இல்லாமல் வெள்ளைப்புள்ளி இல்லாமல் பெரும்பாலும் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா 10 கன்றுகள் பிறக்குதுன்னா 8 கன்றுகள் வரைக்கும் மறை வெள்ளைப்புள்ளி விழுந்துருதுங்க. ஒரு சில கன்றுகள் மட்டும்தான் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்குது. மறை இல்லாமல் இருக்கணும், வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்கணும், விலையிலையும் இருக்கணும், நல்ல கூறுவாராகவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த கன்றை தேர்வு செய்யலாமுங்க. குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழித்து மீண்டும் வந்து மாத்திரை கொடுக்கலாம். இந்த மாதிரியான 1 வருஷத்து கன்றுகளுக்கு நீங்கள் வந்து குடல் புழு மாத்திரை கொடுக்குறேன்னா ஹைடெக் போலஸ் கொடுக்கலாமுங்க. ஐவர்மெக்டின் மாத்திரை வந்து ஹைடெக் போலஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து விர்பேக் கம்பெனியோடது, மஞ்சள் கலர் அட்டையில் வரும். அது ஒரு மாத்திரை கொடுக்கலாம். இன்னொரு 4 மாதம் கழித்து ஃபெண்டிகைண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரையை வந்து அரை மாத்திரை கொடுக்கலாமுங்க. அது வந்து பெரிய மாடுகளுக்கு 1 மாத்திரை கொடுக்கணும். ஒரு 2 வயசு உள்ள கிடாரிகளுக்கு 1.5 மாத்திரை கொடுத்தாலே போதுமானதுங்க. 4 மாதத்துக்கு 1 தடவை சுழற்சி முறையில் குடல் புழு நீக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிடாரி நல்ல 1 வருஷம் ஆகும்போது நல்ல தெளிவாக உடல் அமைப்பில் நல்ல பார்வைக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக வந்து சேர்ந்துருவோங்க. காராம்பசு கிடாரி 12 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது, விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க நல்ல தரமான 4-5 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க.
கண் சுழி சுத்தமான கண், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, எட்டு பால்பல் தெளிவாக இருக்குதுங்க. பால் முடி வந்து கழிஞ்சு கன்று வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் மயிலை நேரத்துக்கு மாறிட்டு வருதுங்க. நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் நடப்பு, சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க. நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. கன்றுக்கு பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு வந்து ஒரு 100 கிராம் to 150 கிராம் முதல் நாள் இரவு மறைச்சி கிளாட்டின கடலை புண்ணாக்கு ஊற வைங்க. அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உம்மித்தவுடு போடுங்க, இல்லை பூசாத்தவுடு எண்ணெத்தவுடு வேணாலும் ஒரு 100 கிராம் போடலாம். நாட்டு சக்கரை ஒரு 50 கிராம், கல்லுப்பு வந்து ஒரு 5 கிராம் போட்டு பெசர்நாப்பில் உருண்டையாக உருட்டி வைங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் தொட்டியில் 3-4 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி கான்கிரீட் ஸ்லாப் சிமெண்ட் தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள், மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லேயோ அரசு மருத்துவமனையிலேயோ கிடைக்குங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடலாம். இதுவே வெள்ளாடாக இருந்தாலும் சரி, செம்மறி ஆடுகளாக இருந்தாலும் சரி, ஆடுகள் இருந்ததுன்னா பட்டிக்கு 2 இடத்துல 3 இடத்துல இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ அளவில் தாது உப்பு கலவை கட்டிகளை கட்டி தொங்க விடுறதும் கால்நடைகளினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் இருக்குங்க. 4 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் போய் பார்த்துக்கறனாலும் பார்த்துக்கலாம், இல்லை கூகுள் பே பண்ணிவிட்டு ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி வேணாலும் அனுப்பலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அனைத்து ஊர்களுக்கும் மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க. கிலோமீட்டருக்கு 14 ரூபாயும் டோல்கேட்டும் வழி செலவும் வசூலிக்கப்படுதுங்க. தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் 200 கிலோமீட்டர் வருதுன்னா அப் அண்ட் டவுன் 400 வந்துடும்ங்க. ஆனால் நம்ம ஒரு சிங்கிளுக்கு மட்டும் 200 கிலோமீட்டருக்கு மட்டும் கணக்கு வச்சு 14 ரூபா போட்டால் 2,800ங்க. வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நாம் தனியாக வசூலிக்கப்படுதுங்க. இதிலிருந்து என்ன குறைச்சி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்து எங்களால் வந்து 2 நாள் 3 நாள் ஆகும் சில ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு. அப்படி ஆனால் கூட பொறுமையாக பார்த்து தான் நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்குறோமுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு சிந்து கிடாரிங்க. பால் தேவை இல்லை வந்து மேய்ச்சல் இருக்குது, சிந்து மாடு தான் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தேர்வு செய்யலாமுங்க. நமக்கு வர தொலைபேசி அழைப்புகளில் நிறைய நண்பர்கள் வந்து நல்ல சுழி சுத்தமான சிந்து கன்றுகளும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் நம்ம இதை விற்பனை பதிவாக கொண்டு வந்திருக்கிறோமுங்க. சிந்து கண்ணுக்கு வயசு வந்து 8 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியும் ஹெச்எஃப்ம் கிராஸ் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் நல்ல கூறுவரான நக நல்ல முகாமைப்பில் இருக்கிற சிந்து கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. வளர்ப்புக்கு சிந்து கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணாக குறும்பில்லாததாக இருக்கணும் அப்படின்னா இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 15,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது. பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது செவளை மாடு 10 நாள் ஆன மயிலை கன்று கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க.
மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம், காலையில் 2 லிட்டர் சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் தெளிவாக கறக்கலாமுங்க. தாடை முகத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறைங்க, அது வந்து சில மாடுகளுக்கு மறை விழுகுங்க. அதனால் மாடு ஈத்து 4வது ஈத்து, கண்ணு கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், மாடு கண்ணு சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம், காலையில் 2 சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் வருங்க. இந்த 4வது ஈத்து செவல மாடு கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. நல்ல குணமான மாடுங்க, கண்ணு தரமான கண்ணு, கிடாரி கண்ணு, மயில கண்ணு. லோ பட்ஜெட்டில் ஒரு கண்ணு மாடு வேணும், அதுவும் கிடாரி கண்ணோடு வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், 2.5 பால் வரணும். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க. பாலை கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்ணு குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 5,000 ரூபாய்க்கு விற்குமுங்க. மாடு 25,000 ரூபாயிலிருந்து 29,000 ரூபாய் வரைக்கும் பாலை கறந்துட்டு விற்றிங்கன்னா கூட சனையே இல்லைனாலும் இதே உடல் அமைப்பில் இருந்தால் விற்பனை ஆகுங்க. அதனால் எந்த நஷ்டமும் போகாது, பாலை கறந்துட்டு விற்றுக்கலாம். வீட்டுக்கு குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்குற திருப்தி இருக்கும். குழந்தைங்க தொடர்ந்து நாட்டு மாட்டு பால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிறதுனுடைய கால அளவு முதல்ல வந்து மாதம் மாதம் சளி பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு 10 நாளைக்கு ஒருக்கா சளி பிடிக்கும். இது வந்து நாட்டு மாட்டு பால் தொடர்ந்து எடுப்பதன் மூலியமாக அந்த கால இடைவெளி வந்து அதிகரிக்குங்க. 10 நாளுக்கு ஒருக்கா சளி பிடிச்சதுன்னா 1 மாதத்துக்கு ஒருக்கா பிடிக்கும், அப்புறம் 2 மாதம், அப்புறம் அந்த கால இடைவெளியை அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி செரிமானம் வந்து அவங்க எடுத்துக்கும் போது பால் குடித்தாங்கன்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அந்த டைமுக்குள்ளே செரிமானம் ஆகி மீண்டும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் வந்து கால்நடை மருத்துவர்களாகட்டும் நம்மளுடைய மருத்துவர்களாகட்டும் இதை பற்றி தெரிஞ்சவங்க, விழிப்புணர்வு இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறதுனுடைய அவசியத்தை சொல்கிறாங்க. அதன் மீது விழிப்புணர்வு இருக்கிற இடங்களில் நாட்டு மாட்டு பால் வந்து 70 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நம்ம வீட்டில் 70 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இதே ஈரோடு டவுனில் நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணால் 110 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் டெலிவரி ஆகுதுங்க. கோவை மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் நாட்டு மாட்டு பால் வந்து டெலிவரி ஆகிட்டுருக்குதுங்க. அந்தந்த சூழலில் குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும்னு ஆர்வப்படுறவங்க கண்டிப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க. மாடு நல்ல மாடு, கண்ணு கண் அருமையான கண்ணு, கிடாரி கண்ணு, கால் அணைக்க வேண்டாம், 2.5 கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணாலும் சரிங்க, மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வரலாமுங்க. வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.